வருகின்ற வருகின்றல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே நகர் நகர்ஷேபா என்று துருநீர் அணிபோர்க் மேபவரா தேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர் தினம் தினம் நம் நிறைய விஷயங்களை நம்ம ஆன்மீகத்தை கொள்ள பிரத்யேகமாக பார்த்துட்ருக்கோம் வரக்கூடிய இருபத்தி நாலு பௌர்ணமி என்று துர்கா சப்தசதி பாராயணம் அது மட்டும் இல்லாத இந்த இடத்துல ராஜ மாதங்கி ஜபத்தோடு பண்ணுறோம் ராஜமாதங்கி ஜபங்கிறது நம்மளுடைய தொழில் வெற்றிக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகவும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா தொழிலுக்காக செய்யக்கூடிய அற்புதமான இந்த ராஜமாதங்கி ஜபம் விசேஷ ஜபமாக இந்த துர்கா சப்தசதி பாராயணத்தோட சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் நிறைய விஷயம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம் அது தவிர நம்ம இடையில பண்ணக்கூடிய சில பூஜை புனஸ்காரங்களை பற்றியும் உங்களுக்கு அவங்க ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக சொல்லுவாங்க சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து வீட்டில் படி இருக்கு இல்லையா இந்த படிக்கு என்ன கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா படிகளுக்கு ராகு கேது படிகளுக்கு ராகு கேது அதனால் தான் படிகள் மேலே வெளிச்சம் படணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வீடு வச்சுருந்தில்னா இந்த வீட்டினுடைய படிகள் அதில் முதல் படி இல்லையாவது வெளிச்சம் கண்டிப்பாக படணும் சூரிய உதயம் வெளிச்சம் கண்டிப்பாக படணும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த படிகளுக்கு லைட் போடுற வழக்கத்தை வச்சுருக்காங்க ஆக படிகள் எப்பவுமே இருட்டாக வைக்காதீங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய படிகளை இருட்டில் வைக்காதீங்க சந்தி நேரத்தில் இருந்தாலும் படிகள்கிட்ட வழக்கு போடுற வழக்கத்தை கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம வாஸ்து ரீதியாக பார்த்தோம் இல்லையா நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது இது கிரகங்கள் கிடையாது இது நிழல் ஆக இதையே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிழல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதற்குண்டான நிழல் இருக்கணும் இந்த சாயான்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் வந்து தன் தன்னுடைய வேலையை மட்டும் செய்யும் இல்லை அதோடைய நட்சத்திரம் அது கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கோ அல்லை அந்த கிரகத்துக்கோ தன்னுடைய வேலையை கொடுக்கும் ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்துட்டோம்னா தான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறோ அந்த நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும் தான் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய வேலையை செய்யும் எந்த கிரகம் தன்னை பார்க்கப்படுகிறதோ அந்த கிரகத்துடைய வேலையை செய்யும் இப்போ நிறைய விஷயங்கள் இந்த ராகு கேது அதனால் தான் திருமணத்தின் போது ராகு கேது பார்க்குறாங்க நிறைய விஷயங்களில் நம்மளுடைய எமோஷ்னல் எமோஷ்னலாக இருக்கக்கூடிய சில பாதகம் வர்றதுக்கு உண்டான காரணமே இந்த ராகு கேது தான் ஜாதக ரீதியாக அதனால தான் ராகு கேதுவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரி இன்றைய தினத்தில் உண்டான கேள்வி சிவபுராணம் யாரால ஏற்றப்பட்டது இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ரெண்டு விதமான துறவைகள் என்ன பண்ணுறாங்க தியானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த தியானத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுறாங்க அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு யோசனை இந்த நபர் பக்கத்தில் இருக்கிற நபர் இன்னும் ஆழ்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாரோ அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு இன்னும் நல்லா தியானம் பண்ணிகிட்டு அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு இந்த நபர் என்ன பண்ணுறார் ஒருவேளை இவர் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு போயிடப்படாது சாப்பாட்டுக்கு எங்கே விட்டுட்டு போயிட்டார்னா என்ன பண்ணுறது நம்ம எப்பவும் கவனத்திலே இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ண முடி ரெண்டு பேரும் மாற்றி 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 அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நேராக போய் அவர்கிட்ட எந்திரிச்சதுக்கப்புறம் குருக்கிட்ட போகிறார் குருக்கிட்ட போய் நமஸ்காரணம் பண்ணுற நமஸ்காரணம் பண்ணும்போது என்னப்பா ரெண்டு பேரும் இன்றைக்கி நிறைய யோசனை ஆட்ருக்குன்னு குரு சொல்லும்போது இல்லை சாமி நாங்கள் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேர்த்தோட கண்ணில் தியானத்துடைய மகிமை தெரியலையே ரெண்டு பேருக்கும் யோசனை ஆட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் உட்காந்து தியானம் பண்ணும்போது இவர் வந்து சீக்கிரம் எந்திரிச்சிருவாரோ நான் நினச்சேன்னு அவர் சொன்னார் இவர் என்ன நினச்சிருக்காரா நம்மளை விட நல்லா தியானம் பண்ணிடுவாரோ இவர் நினச்சிட்ருக்கேன்னு இவர் சொல்ல அப்போது நீங்கள் எதற்காக உட்காந்து தியானம் பண்ணுறதுல அந்த பொருள் உங்களுக்கு மறந்து விட்டது அப்போது தியானத்துடைய பலன்கள் மகிமைகள் உங்கள் கண்ணில் தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவான் அதனால் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்துவிடும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை முகத்தில் தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் பகவத்கீதை சொல்கிறது தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் எதற்காக என்ன காரணத்துக்காக காரியத்துக்காக நமக்கு தெரிகிறது கிடையாது ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தும் கூட சேர்ந்து பின்னி படைஞ்சு நம்ம இப்படியே இருந்துட்டுருக்கோம் தவிர இதுக்கு அப்பாற்பட்டு இறைவன் மோட்சசூத்திரங்கிற பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களே கொடுக்கும் இன்றைக்கி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம் இதை தான் பைரவம் கிளாஸில் நம்ம எடுக்கிறோம் இந்த பைரவம் கிளாஸ் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கிய விஷயங்களில் நகர்ந்துட்டுருக்காங்க ஏற்கனவே சிவசூத்திரம் வகுப்படுத்தும் அடுத்தது பைரவம் கிளாஸ் இந்த பைரவம் கிளாஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக அனைவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றம் அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு கிளாஸ்லையும் தெரியுது கிட்டத்தட்ட ஆறாவது கிளாஸ் முடிஞ்சுது அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீயந்திரம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்ரீயந்திரம் ரொம்ப விசேஷகரமான கிளாஸு இது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸுன்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறையா விஷயத்தில் யோசனைகள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு தடங்கள் இருக்குது இந்த தடங்கள்ல வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதே சமயத்தில் நம்ம யார் நான் யார் நான் என்ன விஷயத்தை நோக்கி நகர்ந்துன்னு இருக்கேன் இது அத்தனைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடை தான் ஸ்ரீயந்திரம் வகுப்பு இதுக்கு நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் எய் நைன் சரி இன்றைய தினத்தில் விசேஷகரமான குட்டி ஸ்டோரி பார்த்துட்டோம் நாலு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா இதோ பார்க்க போகிறோம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவ வருஷம் ஆணி மாதம் முதலாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் மாலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு மகம் இன்றைய திதி பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் ராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஆயிலிய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லலாம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதபகானுடைய நட்சத்திரம்னா சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது சம்மந்தமாக பிஸ்னஸ் இதாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட இன்றைய தினத்தில் அதை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப அனுகூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகா நட்சத்திரம் இரவுக்கு மேலே மகா நட்சத்திரம் வருது அதுவும் உங்களுக்கு ஜெகத்தை ஆளக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமாக இருக்குது சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு அவங்க நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணும்போது அது ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சரி இன்றைக்கி நட்சத்திர நாளும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் சிந்தித்தும் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நகர்த்தணும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அவர் மூணுக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரியவர்னு சொல்லலாம் ஆக இந்த சிந்தனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் இருப்பினும் மற்றவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அவள் மனசை புண்படுறதா இல்லையான்னு பார்த்துட்டு பேசணும்னு சொல்லலாம் சில நேரங்களில் நம்ம கூட மாடாக பேசின்னு இருக்கிறோம் நன்னாக பேசின்னு இருக்கிறோம் கூட மறைமுக எதிரியாக இருக்கலாம் அதில் கவனம் என்பது தேவை சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஒரு காரியம் வெட்டு பெறுறதுக்காக நிறைய விஷயத்தை யோசித்து யோசித்து நீங்கள் செயல்படுவீங்க படிப்பில் நல்ல மாற்றங்கள் உண்டு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்காதீங்க பெருசாக யோசிக்காதீங்க யதார்த்தமாக வர்றது லைஃப் டைமில் இருக்கிற ப்ராப்ளத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நீங்கள் சின்ன ப்ராப்ளத்தை அதை இன்னும் ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணணும் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் இந்த தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோயில் காரியங்களில் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து பண்ணுவீங்க அது ஒரு மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஏன் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்கள் ரிஷபராசினியர்களே அப்பப்போ சில செலவுகள் என்பது வந்துன்ட்ருக்கும் இருந்தாலும் சேத்தனமே சேத்தனமேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துகிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் யார்ட்டையாவது பேசும்பொழுது கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத ரிசன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் கட்டிடம் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புலாம் நின்றுருந்த விஷயங்களை திருப்பி எடுத்து தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் மெக்கானிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நாளாக அந்த வேலைகள்லாம் தடங்களான விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் தேடி வரும் கூடி வரும் இந்த வேலை எனக்கு பிடிக்கல வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட வெற்றியாகுங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷவராசி என்பர்களே மிதுனராசி நேயர்களே சில காரியங்கள் அமைதியாக இருந்து 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 ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வீங்க நடக்காதுன்னு நினச்சி வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குங்க பணம் பணம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் ஹவுசிங் லோனு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் நினச்ச காரியம் வெற்றியாகும் கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்களில் சீக்கிரம் அடைக்கணும்னு நினச்ச காரியம் செல்லுபடியாகும் அதே மாதிரி தெரிந்தவங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு நிறைவேறும் இல்லை அவங்க உங்ககிட்ட கேட்டிருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்தாமல் செஞ்சு கொடுப்பீங்க இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பழைய பிரச்சனைகளை எடுத்து பேசினீங்கன்னா அது பெருசாக வெடிக்கும் அதனால் அது அப்படியே உற்றுவது நல்லது மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி எம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க கடகராசி என்பவர்களே நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ளே இருந்துருக்கும் இந்த காரியம் பண்ணோம் அந்த காரியம் பண்ணோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் குறிப்பாக புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலமும் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிந்தனை நீங்கள் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் பகல் நேரத்தில் அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த எண்ணம் ஓடாமே இருக்கும் மத்தியானம் சாயந்தரத்துக்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் இருக்கும் இரவு நேரங்களில் நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி படிப்பு சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா இன்றைக்கி சுய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சொந்த நட்சத்திரத்தில் நிறைய சிந்தனைகள் அப்படிங்கிறது மனசில் ஓடிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசன்பர்களே சிம்மராசினியர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம அழகாக நகர்த்தி கொண்டு போய் அதை ஜெயித்து கொடுத்துருவோம் அதை நம்ம இருக்கிற சிறப்பு ஆனால் வேலை மட்டும் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த ஊதியம் இல்லையே அப்படிங்கிற கவலைகள் இருந்துருக்கும் கவலையே படாதீங்க இறைவன் இந்த அளவுக்கு வச்சிருக்கானேன்னு சந்தோஷப்படுங்க இனி அடுத்து 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 அடுத்தடுத்த நிலைக்கு ஈஸியாக மேலே போயிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் என்பது தேவை சில நேரத்தில் உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிற முக்கியமாக உழைத்து கொண்டே இருப்பாங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா சிம்மராசி என்பர்களில் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்குறவங்க ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கவங்க புதிய வாய்ப்புகள்லாம் தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடுங்க கண்ணிராஜ் என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இருந்ததுன்னா அதில் நிச்சயம் வெற்றிருப்பீங்க விவசாயம் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிற வாளுக்கு வருமானங்கள் கூடி வரும் இடம் தோட்டம் வீடு மனை வாகனங்கள் இதை விற்பனை பண்ணி வேறு எதாவது வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவங்க ரொம்ப நாளாக தடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்தெல்லாம் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஆட்கள் வரத்துக்கும் நல்லதாக இருக்கும் நம்ம விலையை குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்தக்கூடிய கவலைகள்லாம் தீரும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்வீங்க சில நேரம் இந்த காரியம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த காரியம் கூட நீங்கள் போய் உங்கள் அதிர்ஷ்டத்தில் அந்த காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு மருத்துவ ரீதியாகவும் தெய்வாதீனமாக நல்ல செய்திகள் வரதுக்குன்னான வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயங்களில் மனக்கவலைகள் இருக்கும் அந்த கவலைகள்லாம் போகும் நல்ல திருப்திகரமான சூழ்நிலைகள் வரும் ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆகி நிகழ்ந்துருதுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பணவரவுகள் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிலம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடுங்க வெற்றி வழிபாடு துளாராசு என்பர்களே சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நிறைய சோதனைகள் இருக்கும் இப்போ இதை தாண்டி இதை தாண்டி இதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தில் சின்ன கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை அப்படியே தள்ளி போட்டுருங்க சரி இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க அதில் தப்பே கிடையாது ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை விடாமுயற்சி பெரிய வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தத்தில் யாருக்காவது முடியல அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச முழு உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க வயதானவா அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப முடியாதவங்கள கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதே தெய்வம் தட்சிணாமூர்த்தி சிவம் வழிபாடு காலி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் விட்சயராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இடம் சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றத்துக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதே சமயத்தில் சமரசமும் முடிகிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும் இருக்கும் இந்த விஷயத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் ஜெயித்தே ஆகணும்னு நினச்சின்னு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறுவீங்க மேல் படிப்பு வெற்றி பெறும் ஆராய்ச்சி கல்வி பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வேலையிலேருந்து தொழில் தொழிலை உண்டான அற்புதமான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கூடி வரும் இன்றைய தினத்தில் பண சம்பந்தமான விஷயத்தை பற்றி நிறையா பேசுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சம் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க விருச்சிகராசி அன்பர்கள் தனுர்ராசினேர்களே எண்ணங்கள் எப்பவுமே ஈடேறும்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடுத்து நல்ல சிந்தனைகளும் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும் அதன் மூலமாக மன திருப்தியோட ஒரு காரியத்தை பேசும்போது அந்த காரியம் வெற்றி ஆகிடும் வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கணும் இல்லை இந்த வாகனத்தை கொடுத்து வேறு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மூணாவது மனுஷாட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க எதாவது அட்வைஸ் பண்ணி திருப்பா அது ஒருதலை பட்சமாக இருந்து அது பெரிய பிரச்சனை இல்லையா ஆக நம்ம குடும்ப சம்மந்தமான பிரச்சனையும் குடும்ப சம்மந்தமான விஷயங்களும் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது தவறுன்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகரராசி என்பர்களே சில விஷயங்கள்லாம் நிறையா இதை பண்ணோம் அப்படி பண்ணோம் நம்ம ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் ஏதாவது ஒரு காரியத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நிச்சயமாக அது கை கூடும் உத்ராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கவா ஒரு நாள் கழித்து சில நல்ல காரியங்கள் பண்ணிட்டேன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஏதேனும் கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் பண்ணியிருந்தாலும் அந்த கோயிலுக்கு உண்டான காணிக்கை கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் முடியாத வாழ்க்கை ஏதேனும் ஹெல்ப் பண்ணுங்கள் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மகரராஜ் என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க என்பர்களே நிறைய விஷயங்களில்ப்பா என்னடா இவ்வளோ சிரமங்கள் இருக்கு மனசில் ஒரு தையல் தெச்சா பரவாயில்ல நூறு தையல் போட்டால் எப்படி இருக்கும் அப்படியே ஏதாவது வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள்னால குத்திகிட்டே இருக்காளே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் சரி நம்ம பேசுகிறதும் ஒரு வேளை அப்படி இருக்குமோ சரி நம்மளை நம்ம மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களையவே மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்ருப்பீங்க குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதனமாக குழந்தை வரங்கள் உண்டு வேலைவாய்ப்பு வெற்றி பெறும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடம் தீரும் எதையும் பற்றி கவலைப்படாதீங்க இறைவன் இருக்கார்னு நினச்சிக்கோங்க அப்பப்போ உங்களுக்கு நீங்களே நிறையா சமாதானம் சொல்லிப்பீங்க அதுதான் உண்மையும் அதே போன்று இன்றைய தினத்துலையும் பகல் நேரத்தில் சில விஷயங்களில் யாராவது எதாவது சொல்லிட்டாருன்னா ரொம்ப அன்பானமாக பேசிட்டார்னா சரி விடு அவா மன சங்கடம் ஏதோ பேசிட்டா அப்படிங்கிறத விட்டு கொடுங்க பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மீனராசி என்பர்களே சாந்தமாக இருந்த பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் இந்த காரியமெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்த விஷயங்கள்ல நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திடுவேன் அப்பப்போ சில சங்கடங்கள் இருக்கும் உங்கள் மனசை நிறைய பேர் புரிஞ்சிக்கலையே புரிஞ்சுக்கலையே வருத்தப்படுவீங்க எதுக்கு புரிஞ்சுக்கணுன்னு நான் கேட்குறேன் இறைவன் இருக்க நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே பல காலங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் தானே மற்றவா அப்படிங்கிற வேதாந்த சிந்தனையோடு நகர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் எத்தனையோ சாதிக்க வேண்டியிருக்குங்க நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னேற வெட்டிட்டு இருக்கங்க அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிலம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மருதமல முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாவலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருஷ்டிகள் கட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த திருஷ்டிகள் எலுமிச்சம்பழம் கட்டுற வழக்கங்கள் நிறையா பேர் வீட்டில் இருந்துன்னு இருக்கும் நிறைய பேர் அது பேனா பச்சை மிளகாக கட்டி எலுமிச்சம்பளத்தை அழகாக வீட்டு முன்னாடி கட்டுவாங்க சரி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இன்றைக்கி பொதுவாக திருஷ்டிகள் போகிறதுக்காக இது பண்ணுறது எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னா நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாலையர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைப்ஸ் வந்து ஒருவேளை வெளியில் நல்லது கெட்டது எல்லாம் பேசினதும் அதெல்லாம் விளக்கி கொடுக்கறதுக்காக இந்த பழம் ரொம்ப பிரயோஜனகரமாக இருக்கும் இது வீட்டு முன்னாடி கட்டுறது அடுத்தது பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு முன்னாடி கட்டும்போது திருஷ்டிகளும் கழியும்னு சொல்லுவாங்க திருஷ்டின்னா என்ன கந்திருஷ்டி இந்த கந்திருஷ்டி திருஷ்டின்னு சொன்னால் பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்துட்டெல்லாம் பார்வைன்னு அர்த்தங்க கண் பார்வை இதில் அது நல்ல திருஷ்டியாக இருக்கலாம் எதிர்மறையான இன்றைக்கி நல்லா வீடு கட்டிட்டாங்க அப்போ வீடு கட்டினோன்னு அவங்க சொல்லுவாங்க ஆஹா பாரு இவங்களுக்கு என்ன இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாலே இப்படியெல்லாம் சொல்கிறவா வழக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி திருஷ்டிகள் போகிறதுக்காக பொதுவாகவே கட்டுற வழக்கங்கள் இருக்குது இந்த எலுமிச்சம்பளத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இது வீர பழம்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆறாலேயே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி கொடுக்கும் எலுமிச்சம்பழம் உப்பு மிளகாய் இந்த மாதிரி ஒரு உண்டான வழக்கங்களை நம்ம பெரியவங்க வச்சுருக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பாங்க இதை நம்ம வீட்டு முன்னாடி கட்டும்போது அது நம்மளுக்கு திருஷ்டி போகும் அப்படிங்கிற ஐதீகமும் நம்பிக்கையும் ஜாஸ்தி அது உண்மையும் கூட தான் இது கூட சேர்ந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வாசலில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை குங்குமமோ மஞ்சளோ தடவி வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இதே நம்ம ஆன்மீக தகவல்லையும் பல சொல்லியிருக்கோம் இந்த வழக்கங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தினம் தினம் சாயந்திர நிலை அதாவது சந்தி வேலையில் வேலை இடங்கள்லேயும் அதே மாதிரி வீடுகள்லையும் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இதன் மூலமாக பிறர் வராங்க அவங்களுக்கு இந்த வீடு அல்லது அவர்களுடைய வீட்டிலேயோ இல்லை குடும்பத்திலையோ ஒரு திருஷ்டிப்படுதுன்னா எப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை பார்க்க போகிறாங்களோ பார்த்த உடனே அந்த ஈர்ப்பு அந்த கவனம் ஃபுல்லாக அதில் போயிடுறது அவங்களுடைய சிந்தனை மாற்றப்படுகிறது இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம் ஆக இந்த திருஷ்டிக்கு வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துட்டால்னா பெரும்பாலும் கிராமங்கள்லேருந்து இன்றைக்கி நம்ம சிட்டிஸ்லேயும் வந்து நிறையா பேர் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கூட தான் ஏன்னா நம்ம கிராமங்களில் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு உரியது நம்ம தேவைக்கூடாது இன்றைக்கும் பாருங்கள் வண்டியில் ஒரு புது வண்டி வாங்கிட்டோம்னா அதை எலுமிச்சம்பழம் கட்டி வழக்கங்கள் இருக்குது அந்த எலுமிச்சம்பழம் கட்டுற வழக்கங்கள் பார்த்துட்டு என்னமோ இந்த டிரைவிங்கில் ஓட்டும்போது அதுலேருந்து வரக்கூடிய வாசங்கள் பார்த்துட்டேன்னா அழகாக அந்த இன்ஜின் கேப் வழியாக உள்ளே வந்து அந்த பேனர்டோடைய கேப்லேயே உள்ளே வந்து அந்த ஏசி பான் வழியாக உள்ளே வந்து படம் பொழுது தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிற வழக்கங்களும் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு திருஷ்டிகள் போகிறதுக்கு இதை கட்டுற சில பழக்கங்களை நம்ம கொண்டு இருக்கோம் இதை நம்ம வீட்டில் பண்ணினோன்னா நமக்கு திருஷ்டிகள் குறையும் மேலும் மனசில் ஒரு நிம்மதியும் கூடி வரும் இதுதான் இந்த எலும்பு சம்பளம் ஒரு ரகசியமாக இருந்துட்டுருக்கு சரி இன்றைய தினத்தில் வீடு தொழில் ஸ்தாடமங்களில் நம்ம எலுமிச்சம்பளம் கட்டுறது எதற்காக திருஷ்டிகள் போகிறதுக்காகங்கிறத பார்த்தோம் இல்லையா சரி நம்மளும் இதை பண்ணுவோம் நம்மளுக்குள்ளே மாற்றம் அடைஞ்சதுன்னா சந்தோஷம் தானே மீண்டும் நாளை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி